இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். கர்த்தரால் அறிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் சந்தானமாய் நாம் ஆசீர்வாதமான ஒரு மக்களாய் காணப்படுகிற காணப்படுகிறோம். இனிமாய் ஆதியாகமம் 17:7 உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது நித்திய நித்திய காலமாய் தலைமுறை தலைமுறையாய் அவர் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அது நித்திய உடன்படிக்கையா இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இனிமே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44:3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அபிஷேகத்தினாலே சந்ததியையும் சந்தானத்தையும் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிற தேவன் இந்த அபிஷேகத்தினால நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிற ஒரு காரியம். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:21 வாசிக்கும் பொழுது உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய அபிஷேகத்தை நம்ம மேல நம்ம சந்ததியின் மேல வைக்கிறார். அதோடு இல்லாதபடி அவர் சொல்லிய வார்த்தை அருளின சத்தியமானது வேத வசனமானது நம்முடைய சந்ததி மேல அவர் வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாயிருக்கிற தேவன். இன்னும் சங்கீதம் 144:15 வாசிக்கும் பொழுது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாய் இருக்கும் பொழுது தாகம் உள்ள மேல் தாகத்தை ஜீவ தண்ணீரை ஊற்றுகிற தேவன் வறண்டு போன நிலத்தில ஊற்றை உண்டு பண்ணுகிற ஒரு தேவனாய் இருந்து சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் ஆசீர்வாதத்தை தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒரு சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பு மகா ரகமில் இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையில சமூகத்தை நான் நோக்கி பார்க்கிறாங்க தாவே அவரகாமோடு செய்த அந்த உடம்படிக்கையை நித்திய உடம்படிக்கையாய் வைத்து அதாவே சந்ததியாய் எங்களை நீ ஆசீர்வித்து வருகிற தேவனாய் இருக்கிறீங்க தாவே. நீதாமே எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் சத்திய வார்த்தையாய் வெளிவருவதற்கு அதான் அந்த வார்த்தையை எங்கள் வாயில அருளுகிற தேவனாயிருக்கிறேன். அதாவது விவிதமாய் சீரை கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமாய் நாங்கள் மாறவும் அந்த ஜனமாய் இருந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிழப்படுதும் இந்த பூமியிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் எங்களுக்கு உதவியும் தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.